சண்டே இந்தியா ஸ்ரீல இது இந்தியா இங்கிலாந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல் மேட்ச் இருக்கு. இது ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணுற டைமில் எனக்காக இங்கே வந்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். தியா வேலை செய்யணும் குமார், இது எப்படி இருக்குன்னா, ரொம்ப நாளாக பசியில் இருந்த ஒருத்தனுக்கு வந்துட்டு கண்ணா பின்னு ஒரு வடப்பாயசம் ஃபீஸ்ட் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னா. ரிலீஸ் ஆகி இப்போ தான் ப்ரொடியூசர் பேசினார், ஃபஸ்ட் வீக்கில் தமிழ்நாடு மட்டும் 10 crores தாண்டுது, ஆந்திராவும் சூப்பராக போயிட்டுருக்கு. சேர்த்து போட்டு என்னோடய கரியரோட ஃபஸ்ட் வீக் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஐ திங்க் இது வரைக்கும் நான் வந்து பண்ண படங்கள்லேயே டபுள் ஃபஸ்ட் வீக் கலெக்ஷன்ஸு இந்த படம். ஸோ சொன்ன மாதிரி ஒரு சந்தோஷம் இங்கே வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் தகிட்டது அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங்கில் இருக்குது, ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சந்தோஷம். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ்ங்கிறத வந்துட்டு ஷேர் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம், அதுவும் இந்த மாதிரி ஹாப்பினஸ் ஷேர் பண்ணாமல் இருந்தால் அது ஒரு குறையாக ஃபீல் ஆச்சு. ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் தட் ஹாப்பினஸ். அண்ட் எந்த ஒரு வெற்றிக்கும் எவ்வளோ நீங்கள் வெயிட் பண்ணி எவ்வளோ தீயாக வேலை செஞ்சாலும் அதுக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதை உட்காந்து அனலைஸ் பண்ணும்போது எதுனால இந்த வெற்றி வந்துச்சு, எதுக்கு சடனாக உனக்கு இந்த குட் லக், எதுக்கு எப்படி மாறிச்சுன்னு பார்த்தா, ஐ திங்க் நிறைய குட் விஷஸ், நிறைய நல்ல ஆசைகள், வெரி பாசிட்டிவ் எனர்ஜி இந்த இந்த படத்தை சுற்றி அண்ட் என்னை சுற்றி. அண்ட் இந்த படத்தோட விமர்சனம் எழுதின பத்திரிகைகளாக இருக்கட்டும், ஃபஸ்ட்லேருந்து இந்த படத்தை ப்ரமோட் பண்ண மீடியாவாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப என்கரேஜிங்காக பேசி திரும்ப வந்துட்டீங்க இந்த படத்தோட சித்தார்த்த் அப்படின்னு நிறைய ரிப்போர்ட்டர்ஸ், ஜேர்னலிஸ்ட், மீடியா பீப்புள் எல்லாருமே ப்ரைவேட்டாக என்னை கூட்டிகிட்டு போயிட்டு ஃபோன்லேயா இருக்கட்டும் மீட் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ரிலீஸ் வரைக்கும் இருக்கிற நர்வஸ்னஸில் அதை வந்து ஃபுல்லாக உள்ளே இறங்கலை. ஒரு சக்ஸஸ்க்கு அப்புறம் உட்காந்து யோசிக்கும் போது அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் ஒரு ரொம்ப ரெகுலரான கேள்வி வந்து என் வாழ்க்கையில் ஐ திங்க் அந்த கேள்வியோட அதிகமாக, ஏன் தமிழ் பக்கம் வரமாட்டேங்கிறீங்கன்னு ஒரு 10 வருஷமாக கேட்டுட்ருந்தாங்க. அண்ட் எல்லோரும் கேட்டிங்க, அதுக்கு நான் சொன்ன ஒரே பதில் தான், நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் கொடுக்குறாங்க, எங்கே நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் நல்ல டைரக்டர்ஸ் கூப்பிட்றாங்க, அங்கே ஓடிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என் 10 வருஷ கரியரில் முதல் முறையாக கண்டினியூஸாக 4 படம் தமிழில் வச்சுக்கிட்டு வேறு எந்த பக்கமும் தலை வச்சு படுக்கிற பிளானே இல்லாமல் உட்காந்துருக்கேன். அது ரொம்ப ஒரு சந்தோஷமான டெவலப்மெண்ட் என் வாழ்க்கையில். ஸோ இந்த தீயா வேலை செய்யணும் குமாருக்கு அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ஜிகர்தண்டா, அதுக்கப்புறம் வசந்தபாலன் இயக்கத்தில் காவிய தலைவன், அதுக்கப்புறம் என்னோடய சொந்த ப்ரொடக்ஷனில் ஒரு ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங். அண்ட் எனக்கு வந்துட்டு நான் வந்து நிறைய இடத்துல ஒரு ஏக்கத்தோடு சொல்லியிருக்கேன், எனக்கு கரெக்டான ஸ்கிரிப்ட்ஸ் வரும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி இந்த தீயா வேலை செய்யணும் குமாருக்கு அப்புறம் அது என்னன்னு தெரியல, இந்த டைட்டில்னா இல்லையான்னு தெரியல, அதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தீயா வேலை செஞ்சுட்டு சித்து திரும்ப வந்துட்டு தமிழுக்குன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியில் நிறைய சீனியர்ஸ் ஃபோன் பண்ணி. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது இட்ஸ் அன் எக்ஸைட்டிங், ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் சொல்ல மாட்டேன், பட் ஒரு நியூ சாப்டர் டெஃபினட்டாக ஒரு புது பார்ட் ஆஃப் மை லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதுக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்த உங்களோட விஷஸ் அண்ட் உங்களோட பிளெஸிங்ஸை தவிர இதையும் தாண்டி நீங்கள் என் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி. அண்ட் தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் பற்றி ஒன்று சொல்லணும், வேறு வேறு லாங்குவேஜ் படங்கள் பண்ணும்போது இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ப்ரிட்டி மச் எல்லாருமே சினிமா தான் எடுக்கிறோம், எல்லாருமே 3 வேலை சோத்துக்காக தான் சினிமாவில் வேலை பண்ணுறோம். ஸோ நிறைய டிஃப்ரென்சஸ் கிடையாது இண்டஸ்ட்ரீஸ்க்கு, பட் ஆடியன்ஸ்க்கு ஆடியன்ஸ் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதில் வந்து தமிழ் சினிமாவுக்கு இருக்கிற ஆடியன்ஸ் வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி, ஏன்னா அவங்க வந்து ஒரே மாதத்தில் வந்துட்டு ஒரே ரெண்டு இந்த 2-3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா தீயா வேலை செய்யணும் குமார் மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் ஹிட் ஆகுறாங்க, அதே நேரத்தில் சூதுகவம் மாதிரி ஒரு பார்ட் பிரேக்கிங் ஃபிலிம் ஹிட் ஆகுறாங்க. ஸோ அவங்க வந்து ஏதாவது வித்தியாசமாக பண்ணிட்டேரு அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுற ஒரு ஆடியன்ஸ். ஸோ அது அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி திரும்ப நல்ல வாய்ப்புகளோட நல்ல ஸ்கிரிப்ட்ஸோட வரத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த தீயா வேலை செய்யணும் குமார் படத்துக்கு வந்து எனக்கு சுந்தர் சி சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்சியரான தேங்க்ஸ் சொல்லணும், பிகாஸ் இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு அவர் யார் அவர் பர்சனலாக ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது, எங்கேயோ கேஷுவலாக மீட் பண்ணி படம் பண்ணலான்னு டிசைட் பண்ணி 2 நாளில் படத்தை ரெடி பண்ணிட்டோம். ஆனால் இந்த படம் முடிய நேரம் வரும்போது எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக, எங்கள் எனக்கு ரொம்ப உலகத்தில் இருக்கிற ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒருத்தராக நான் அவரை எண்ணுறேன். அண்ட் அவர் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. எங்கள் சார் மணிரத்னம்க்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு சீனியர் டைரக்டர்கிட்ட நிறைய கற்றுக்கிற விஷயங்கள் இந்த படத்தில் நிறைய கிடச்சிச்சு. அண்ட் சினிமா அவுட் அது வந்து பக்கத்தில் வச்சா லைஃப் பற்றி ஒரு பேசிக் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இன் லைஃப் பற்றி சுந்தர்கிட்ட நான் நிறைய கற்றுட்ருக்கேன்.
சினிமாங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். அது வந்து நம்ம எப்படி ஜாலியாக தியேட்டரில் பார்க்குறோமோ அப்படியே படம் எடுத்தால் சந்தோஷமாக இருக்கும், தேவையில்லாமல் டென்ஷன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. அண்ட் ஐ திங்க் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபேமிலி வந்து என்னை இப்போ இந்த இப்போ பார்க்கும்போதும் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் நான் நம்புகிறேன். பிகாஸ் புது விஷயங்கள் கற்றுக்கும்போது அது வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு முன்னாடி போகிறதுங்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த தியா வேலை சினிமாக்குமார் வந்து என் வாழ்க்கையில் ஒரு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு மைல்கல்லாக அமைஞ்சிருக்கு. அண்ட் இதை வந்துட்டு திரும்ப காற்று நம்ம பக்கம் வீசுதுன்னு ஹாயாக இருக்காமல் ரொம்ப ஜாலியாக ஈஸி டேக் இட் ஈஸி ஆகிடாமல் இதே சூட்டோட சூடாக இன்னும் தியா வேலை செஞ்சு நல்ல படங்களோட வரணும்னு ஆசையாக இருக்கேன். அண்ட் அதுக்கு வந்து எல்லோரோட சப்போர்ட் அண்ட் உங்களோட பிளெஸிங்ஸ் தேவை. அண்ட் முக்கியமாக எங்கள் அம்மா அப்பா சார்பாக நான் வந்து எல்லாருக்கும் அவங்க அம்மா சொல்லிட்டே இருவாங்க. ஏன்னா நான் வந்து மதுரையில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது எங்கள் அப்பாவும் அம்மாவும் தான் அவங்க வயசான காலத்தில் வந்துட்டு எல்லா பத்திரிகையும் படிச்சுக்கிட்டு எல்லா ரிவ்யூஸையும் படிச்சுக்கிட்டு டீட்டெயிலாக எனக்கு ஃபோனில் கருத்து சொல்கிறது எங்கள் அம்மா அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து பர்சனலாக எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னாங்க. பிகாஸ் நிறைய தூக்கி தூக்கி வச்சுருக்காங்க, ஒன்று சிது கொண்டாடுறாங்க ரிவ்யூஸெல்லாம், க்யூட் க்யூட்டாக பண்ணியிருக்கேன், இந்த இது பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன்னு அவங்க வந்து ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ அவங்க சார்பாக அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஐ திங்க் ஐ ஓப்பன் த ஃப்ளோ டு த ஹவுஸ். உங்களுக்கு ஏதாவது இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் மீ எனி க்வெஸ்சன்ஸ் ஃபீல் ஃப்ரீ. சில தர்ம சங்கமான கேள்விலாம் வரும்னு தெரியும், அது நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு பதில் கொடுக்க பார்க்குறேன். அந்த டெஃபினட்டாக ஆசை இருக்குங்க. போன வாட்டி நான் வந்து அவரை வந்து நானே போய் சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு ஜோக் அடித்து ஏமாற்றி ஒரு வாய்ப்பு வாங்கிட்டேன். பட் சீரியஸாக சொல்லணும்னா ஒரு ஹிட் காம்பினேஷனுக்கு அப்புறம் உடனே அதோட எனக்கும் சுந்தர் சிக்கும் ஒரே ஒரு பிலீஃப் இருக்குது, ஹிட் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு உடனே அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதை விட எங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல. இப்போ நான் வந்து வேற ஒரு செட்டில் இருக்கேன், அந்த செட்டு எவ்வளோ அருமையான ஒரு ஃபிலிம் செட்டாக இருந்தாலும் எனக்கு சுந்தர் சிங் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டுருக்கேன் நான் அவரை. ஸோ அது வந்து நான் குஷ்பு மேடம்கே ஃபோன் பண்ணி உங்கள் ஹஸ்பண்ட் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி கிண்டல் வச்சுட்டு இருந்தேன். அந்த ஏக்கம் வந்து ஒரு டைமுக்கு வந்து கரெக்டான அமையும் நினைக்கிறேன். அண்ட் டெஃபினட்டாக ஐ திங்க் லைஃப் லாங் எவ்ரி 2 இயர்ஸ் நான் வந்து எவ்வளோ ஹாலிடே பற்றி யோசிக்கிறேனோ இல்லையோ சுந்தர் சியோட படம் பண்ணுறத பற்றி கண்டிப்பாக யோசிப்பேன். பிகாஸ் ஒரு 4 மாதத்தில் வந்து பிபி குறையுது, நல்ல ஃபேஸில் ஒரு க்ளோ வருது. ஏன்னா அந்த மனுஷனோட ஒரு லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி சினிமா வந்து அவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக எடுக்கிற ஒரு கேரக்டர். ஸோ கண்டிப்பாக அவரோட மீண்டும் மீண்டும் படம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பட் அது வந்து அவரோட கையில் இருக்குது. அடுத்தது அவர் எப்படி மாட்டி வச்சு எப்படி மாட்டை வச்சு சிக்க வச்சு ஒத்துக்க வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போ கூடிய சீக்கிரம். அவர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் வந்து போன வாட்டி 4 நிமிஷத்தில் கதை சொன்னீங்க. ஏன்னா அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு கதை கேட்க தெரியாது சார், அவருக்கு எனக்கு கதை சொல்ல தெரியாது சார், அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும் ரெண்டு பேரும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி நான் கதை கூட கேட்க மாட்டேன், நீங்கள் 4 நிமிஷத்தில் கேவலமாக கதைலாம் சொல்ல வேண்டாம், சும்மா டேட் கொடுத்துட்றேன், நீங்கள் ஷூட்டிங் கூட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. ஸோ இது இப்போ அவருக்கு பால் இஸ் இன் ஹிஸ் கோட் சொல்லுவாங்கல்ல, ஸோ அவரோட கையில் இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க. உண்மையாக அவங்களுக்கு சொல்லணும்னா என்னோடய ஃபர்ஸ்ட் படம் கதை எனக்கு ஜெனிலியா பாய்ஸ் படத்தில் என் கூட லான்ச் ஆனாங்க. ஐ திங்க் அவங்களோட ஜேர்னி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணாக என் கூட நடிப்பு ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கேருந்து அவங்க கல்யாணம் அன்னைக்கு நான் வந்து அவங்க ஃபேமிலியில் ஒருத்தனா அவங்க கூட பாம்பேயில் இருந்தேன். ஸோ அவங்க வந்து மேரேஜ் இப்போ போஸ்ட் மேரேஜ் கூட ரொம்ப ஒரு சந்தோஷமான ஹாப்பி வைஃபாக இருக்காங்க. ஸோ ஒரு பர்ஃபெக்டாக லைஃப்பை பிளான் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஹஸ்பண்டும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ ஒரு பர்ஃபெக்டாக ஒரு லைஃப்பை வந்து சினிமா கரியர் கல்யாணம் பிளான் பண்ணிட்டு வெற்றி அடைஞ்சு ஒரு கப்பலில் நான் அவங்கள பார்க்குறேன். ஸோ வெரி ஹாப்பி டு சீ தம் டூயிங் வெல். இதில் முக்கியமான விஷயம் என்ன, புத்தருக்கு வந்து அருள் புத்திலாம் வரத்துக்கு முன்னாடி தான் அவர் பேர் சித்தார்த். அவர் போய் போதி மரத்துக்கே உட்காந்துக்கப்புறம் புத்தர் ஆகிடுறார். அது வரைக்கும் அவர் வந்து ஜாலியாக இருக்கிற ஒரு சித்தார்த்தன். ஸோ அதான் எங்கள் அம்மா அப்பா கேட்பேன், புத்தர்னு பேர் வச்சிருக்கலாமே, அவ்வளோ புத்திசாலியாக இருந்தார், என்ன சித்தார்த்தன்னு பேர் வச்சிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து கிசு கிசு என்னங்க, அது வந்து மக்களுக்கும் பொழுதுபோக்கு, உங்களுக்கும் பொழுதுபோக்கு, எனக்கு பொழுதுபோக்காக நீங்கள் சொல்லி எழுதுறீங்க, பரவாயில்ல, நல்லா ஜாலியாக தானே இருக்கேன். கண்டிப்பாக சமந்தங்க, இல்லை என்னங்க அது, இல்லை கேள்வியே இல்லை. இதில் ஏன்னா சமந்தா தமிழில் பேசுவாங்க, ஹன்சிகா தமிழில் பேச மாட்டாங்க. அதை தவிர ஹன்சிகாவும் ஸ்வீட் பொண்ணு தான். ஆனால் இந்த தியா வேலை சினிமாக்குமார் சக்ஸஸ்க்கு அப்புறம் நான் வந்துட்டு ஹன்சிகாக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு ஜோட்டால் அடிப்பாங்க. ஸோ ஐ திங்க் ஹன்சிகா சமந்தாங்கிற கேள்விக்கு வேணால் நான் சமந்தா சொல்லிக்கிறேன். வேறு தான் சாய்ஸும் நான் ஹன்சிகாவுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துட்றேன். அதுவும் வச்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்ச எங்கள் அம்மா அப்பா வந்து நான் பிறந்ததுலேருந்து இவன் ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பூஜைக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. நான் ஒரு பூஜை பண்ணதுனால இவ்வளோ நடந்ததுன்னா ஸோ இருக்கலாம், அதுவும் இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லுவாருங்க, நீ வந்துட்டு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உடனே வந்துட்டு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலே எனக்கு வந்துடணும்னு நீங்கள் எதிர்பார்க்கறது முட்டாள்தனம், எல்லாமே ஒரு சைக்கிளில் சுத்தும். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நான் தான் சுந்தர் சீக்கிரத்து நிறைய சொல்லியிருக்கேன், நான் வந்து என் வாழ்க்கையிலேயே தீயா வேலை செய்யாத ஒரு படம் தீயா வேலை செய்யணும் குமார். ஏன்னா அவ்வளோ ஜாலியாக ஏன்னா டூருக்கு கூட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போய் ஒரு படத்தை வந்துட்டு ஜனவரியில் ஆரம்பிச்சுட்டு மார்ச் ஏப்ரலில் முடிச்சு ரிலீஸ் பண்ணிட்டார் அவர்.
ஸோ அந்த படத்துக்கு ஒரு ஒரு நாள் கூட வந்து நைட் தூக்கம் இல்லாமல் போனது கிடையாது. ஒரு டென்ஷன், ஐயோ நாளைக்கு காலையில் என்ன நடக்க போகுது, அந்த மாதிரி ஒரு எதுவுமே கிடையாது. ஜாலியாக சந்தோஷமாக, ஆமாம் நான் ஷூட்டிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் முடித்த ஒரு படம். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய வெற்றின்னு சொல்லும்போது, அது வந்து பூஜை நாள் தானோ வெளியாக சொன்ன ஒரு நல்ல ஆசைகள், ஒரு வெல் விஷஸ் சொல்லுவாங்க இல்லையா, என்னமோ சேர்ந்து ஒரு அமையுது. அண்டு என்னோட 10வது வருஷம் முடியுது இந்த வருஷம் சினிமாவில். ஸோ ஐ திங்க் ஒரு 2வது ஒரு பிஸ்கெட் போடுறாரு. ஸோ அங்கே வந்து, ஸோ அது வந்து கடவுளுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அட் த சேம் டைம் ஐ திங்க் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ங்க, ஒரு ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நிஜமாகவே படத்தை முடிக்கும் போது நான் வந்து நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டையும் பேசினேன், ரிவ்யூஸ் கிட்ட பேசினேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தியேட்டர் விட்டு வெளில போகும்போது தன்னறியாமல் ஒரு ஒரு சிரிச்சுட்டு ஒரு ஜாலியாக ஒரு விசில் அடிச்சுட்டு வெளில அனுப்புகிற ஒரு படம்னு சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் அதனால்தான் நினைக்கிறேன், ஐ திங்க் இட்ஸ் அ ஃபீல் குட் ஃபிலிம். அண்ட் எனக்கும் இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் பயங்கர ஃபீல் குட்டாக இருக்குது. பட் இப்போதைக்கு அந்த காலஹஸ்தியில் என்னமோ நடந்துருக்கலாம் சொல்ல முடியாது. சார் 3 பண்ணிகிட்ருக்கோம் சார், 3 ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. மேக்ஸிமம் எல்லாமே புது பசங்க தான் சார். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கார்த்திக் சுப்ராஜோட ஜிகர்தண்டா வந்து என்னோட 21வது படம் எல்லா பாஷையும் சேர்த்திங்கன்னா. அதில் வந்துட்டு 14 படம் முதல் முறை இயக்குநர்கள் புது ஃபேஸஸ். ஸோ அது அவங்களோட தான் நிறைய நான் ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறதுனால ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் எனக்கு என்ன மாதிரி ப்ரொடியூசர் தேவையாக இருப்பாங்களோ அதுக்காக நான் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசராக மாறி இருக்கேன். ஸோ ஒரு ஃபஸ்ட் படம் எடுக்கிறவங்களுக்கு அவங்களோட மேக்ஸிமம் ஃப்ரீடமும் கொடுக்கணும், அட் த சேம் டைம் நம்ம இருக்கோம் பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு தைரியம் கொடுக்குறதும் இருக்கணும். இட்ஸ் அ வெரி எக்ஸைட்டிங் ப்ராசஸ். ஸோ என் கம்பெனி நான் செட் பண்ணதே புது பசங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு தான். ஸோ 3 டெவலப் ஆகிற ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே நியூ ஃபேஸஸோடு தான் பண்ணிட்டுருக்கேன், நியூ டைரக்டர்ஸோட. பட் அதுக்குன்னு நாளைக்கு பெரிய டைரக்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொன்னால் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு கிடையாது. பட் ஐ திங்க் அந்த மாதிரி பெரிய ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த சின்ன படங்கள், சின்ன எக்ஸைட்டிங் ஸ்கிரிப்ட்ஸுக்கு சான்ஸ் கொடுக்குற இப்போ ஒரு ஒரு தருணம் வந்திருக்கு, ஒரு ஆடியன்ஸ் ஏற்றுக்கிற ஒரு 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 மென்டல் ஸ்பேஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் ஃபஸ்ட் டைம் டிரெக்டர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணுறது ஒரு ஆசையாக இருக்கும்.